நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. வந்தாச்சு வந்தாச்சு, ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனோட ஆடி சேல், 5-70% ஆஃப் எல்லா துணி ரகங்களுக்கும் July 1 இருந்து August 15 வரைக்கும் மட்டும்தான். இப்பவே கிளம்புங்க ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனுக்கு. கண்டெய்னர் மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 3 டன் வெயிட். இன்டீரியர் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஒரு 3+ இருக்கலாம் மேக்ஸிமம். இதே போல கண்டெய்னர் இன்னொன்று தூக்கி மேலே வச்சாலுமே கூட கண்டெய்னர் வந்து வெயிட் தாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்ல இருந்து இங்கே சென்னையில் தங்கியிருப்பாங்க. மாசத்துக்கு ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாக்கெல்லாம் போவாங்க. போனால் மாசத்துக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தங்குவாங்க. ஆனால் சொந்த இடம் இருக்கும், பட் அந்த இடத்துல அவங்க வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கண்டெய்னர் ஹவுஸ் பெஸ்ட். 2 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம், 1 லட்ச ரூபாய்க்குள்ள பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு வீடு பண்ணி இல்லை, இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறது தான். மழை காலத்தில் மட்டும் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை மழை விட்டப்பெல்லாம் மேலே ஏறி போய் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே குப்பை சேராமல் பார்த்துக்கணும். ஏன்னா என்ன அந்த இரும்பு குப்பைகள்லாம் சேர சேர என்ன ஆகும்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறமா அப்படியே அரிச்சுட்டே வந்து ஒரு 5 இயர்ஸ் வந்து பெயிண்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டெய்னரோட லைஃப் நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் மெயின் ஹவுஸாக யூஸ் பண்ண முடியுமா? இது உட்டு தானே வீடுமா? தண்ணி படப்படாமல் யூஸ் பண்ணால் அது வந்து தண்ணியோட தரமா அந்த மரத்தோட துகள்கள்லாம் ஊறி இதாகிடாதா அப்படின்னு சொல்லி கேட்பேன். ஒரு சிலலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குமே, ஏசி போடாமல் இருக்க முடியுமா? ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா? சித்திரை மாத வெயில் எப்படிப்பட்ட வெயிலாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளால் இருக்க முடியுதா வெயில் காலத்தில்? கண்டெய்னரும் அதே போல தான். ஆனால் என்னென்ன கண்டெய்னருக்கு வீட்டுக்கு ஒரு பெரிய இது என்னென்னா பிவிசி பைப்பில் இன்சர்ட் ஆகிட்டு தான் வரும். எதுவுமே வந்து கண்டெய்னருடைய பாடியில் டச் ஆகாது ஒயரிங் எதுவுமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷாக் அடிக்குமோ, ஒயர் எதாவது இரும்பில் பட்டு எதனா எர்த்து ப்ராப்ளம் வருமோ, அந்த ஒரு இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம் நம்ம. வெறும் ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட் மட்டும்தான் இதில் வெளியே தெரியும். கீழே பேஸ்மெண்ட் பில்லர் போடுறது, ப்ளஸ் வந்து செப்டி டேங்க் டாய்லெட் கனெக்ஷன் கொண்டு ஆன ப்ரொவிஷன் எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் லைன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, நம்ம கண்டெய்னர் வந்த உடனே லோக்கலில் க்ரேனை வர வச்சிங்கன்னா அவங்க அப்படியே ரோ போட்டு கூட அந்த பில்லர் மேலே வச்சுக்குவாங்க. வணக்கம் மக்களே, மிடில் கிளாஸோட ஒரு மிகப்பெரிய கனவு அப்படின்னா ஒரு வீடு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சொந்தமான ஒரு தொழில். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து ஒரு இடத்த வாங்கியிருப்போம், ஆனால் வீடோ கடையோ வைக்க முடியாது. அப்படி இருக்க சூழ்நிலையில் 2 லட்ச ரூபாவில் நமக்கு சொந்த வீடு கிடைக்கும், சொந்தமாக கடையும் கிடைக்கும், அதுவும் நம்ம எங்கே வேணால் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? ஸோ அந்த மாதிரி ஒரு வீடும் கடையும் கண்டெய்னரில் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜெயந்தி அப்படிங்கிறவங்க. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி மீட் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் சாம்பிளாக கடை வீடு அதெல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஸோ இந்த கண்டெய்னர் ஹவுஸ், கண்டெய்னரில் ஷாப், இந்த ஐடியா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலாக நான் எனக்கு இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு அட்மின்ல அக்கௌண்ட்ஸில் அந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நிறையா ஜாப் கொஞ்சம் பர்சனலால டெலிவரிக்கு அப்புறமா ட்ராப் ஆகிடுச்சு. என் குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ஒரு ஜாப் வேணும்னும் போது அப்போ எனக்கு இந்த ஜாப் எனக்கு கிடச்சிது. அதிலிருந்து கற்றுக்கிட்டது தான். ஓகே மேம், கண்டெய்னரில் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஃபஸ்ட்டு வந்திருக்கும்ல, அது எப்போ வந்தது, எதனால் வந்தது? ஃபஸ்ட்டு நான் இந்த கண்டெய்னர் நான் போகும்போது அதுலேயும் நான் வேலைக்கு தான் நான் போய் சேர்ந்தேன். உண்மையை சொல்லணும்னா சேர்ந்த பிறகு அதுக்கப்புறமா அவங்க வந்து அதிகமாக வந்து இந்த வீடு ஆஃபீஸ் ஓரியன்டாக தான் அதிகமாக போயிட்டு இருந்துச்சு. நல்லா எல்லாம் கலந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. பட் அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதுக்கப்புறம் நான் வந்து என்னோடய கொஞ்சம் பர்சனல் இஷ்யூவால் போக முடியல, ட்ராப் ஆகிட்டேன். சரி, அதுக்கப்புறம் நாமளும் ரொம்ப வருஷம் வேலைக்கு போயிட்டு இருந்ததால் வீட்டில் இருக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நாமளும் இது ஓனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணும்போது சரி எங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே சொன்னேன். அவரும் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கப்புறம் ஓனாக ஸ்டார்ட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2-3 மந்த் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, அப்புறம் பிக்கப் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து ஷாப்பு இந்த ஆஃபீஸ் கண்டெய்னர் அப்படின்னும்போது எல்லாருமே ஒரே ஃபார்மேட்டில் தான் இன்டீரியர் பண்ணுவாங்க. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த ஃபார்மேட்டை விட்டு வெளியே வரணும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மெட்டீரியலில் பண்ணணும், ஒரு இன்டீரியர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும், மற்றவங்களும் நம்ம தனித்தன்மையாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக அதில் என்ன பண்ணணுமோ அதில் தான் இப்போ நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எத்தனை வருஷமா மேம் இந்த இது? இப்போ நான் ஓனர் ஸ்டார்ட் பண்ணி 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே, இப்போ நீங்கள் இந்த 5 இயர்ஸில் நீங்களும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும்ல? கண்டிப்பாக. ஸோ அந்த ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணது எப்படி? எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் சப்போர்ட் இல்லைன்னா நான் எந்த இந்த ஸ்ட்ரகிளை நான் சமாளிக்கவே முடியாது.
அவருடைய சப்போர்ட் இருக்கிறதால நாங்கள் ரெண்டு பேரும் மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஓகே மேம், அத்தியாவசிய தேவைன்னு பார்க்கும்போது வீடு, ஸோ அதை வந்து ஒரு 2 லட்சம் 2.5 லட்சத்தில் ஒரு நார்மலாக ஒருத்தவங்க தங்குற மாதிரி ஒரு ஒரு 2 கப்புள்ஸ் தங்குற மாதிரி ரெடி பண்ணுறீங்க, ஸோ அந்த காஸ்ட் எப்படி மேம் ஒரு 2 லட்சரூபாக்குள்ளே எப்படி பண்ண முடியும் உங்களால்? அதாவது 2 லட்சரூபாய்க்கு பண்ணலாம், 1 லட்சரூபாய்க்குள்ளே பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபாய்க்கு வீடு பண்ணி உண்மையிலே இதெல்லாம் வந்து விளம்பரத்துக்காக பண்ணுறது தான். ஓகே, நான் அதாவது உங்களை உள்ளே வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையான ஃபேக்ட் என்ன தெரியுமா, ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோடு இருக்காங்க அப்படின்னும் பொழுது உண்மையிலே இந்த 20 கெட்டு 10 உண்மையிலே சொல்லணும்னா பார்த்தா ஜஸ்ட் ஒரு வீக்கெண்டு இப்போ ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர் வந்து இங்கே சென்னையில் தங்கியிருப்பாங்க, மாதத்துக்கு ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை திருவிழாக்கெல்லாம் போவாங்க, போனால் ஒரு 10 நாள் 15 நாள் தங்குவாங்க, ஆனால் சொந்த இடம் இருக்கும். பட் அந்த இடத்துல அவங்க வீடு கட்டணும் அப்படின்னு யோசிப்பாங்க, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த கண்டெய்னர் ஹவுஸ் பெஸ்ட்டு. ஓகே, அவங்களுக்கு இந்த 20 கெட்டு சைஸ் தாராளமாக போதும். மேக்ஸிமம் ஒரு 5 பேர் 6 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சைஸ் போதும். இதே நாங்கள் ஒரு 10 பேர் 15 பேர் வருவோம்னா சைஸஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம இது பண்ணிக்கணும். ஆனால் மினிமம் ஒரு மெயின் ஹவுஸில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட லீட் பண்ணுறாங்க, வாழ போகிறாங்க அப்படின்னா உண்மையிலே இந்த சைஸ் பத்தாது. இது வந்து பெர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமா இந்த கண்டெய்னர் பண்ணலாம்? ஏன்னா இப்போ கண்டெய்னர் நார்மலாகவே இரும்பு துருப்பிடிச்சிரும் அப்படின்ற ஒரு இஷ்யூ இருக்கும், அதுவும் இல்லாமல் மழையில் தண்ணியில் இருக்கும், வெயிலில் இருக்கும் அப்படிங்கும் போது இதெல்லாம் தாங்குமா இதெல்லாம்? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு பொருளும் மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த பொருளோட எந்த அளவுக்கு உழைக்கும்ன்றது நமக்கு ஒரு இது. நம்ம கண்டெய்னர் இரும்பு தானே இல்லை நான் சொன்ன, அந்த இரும்பை நம்ம பத்திரப்படுத்த ஒரு 4 வருஷத்துக்கு 5 வருஷத்துக்கு 1 முறை பெயிண்டிங் பண்ணுறது, மழையில் அந்த கீழே பாட்டம் வந்து மினிமம் நான் என்கிட்ட வாங்கிட்டு போய் எல்லா கிளைண்ட்டுமே நான் பண்ண சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னா, கண்டெய்னரை வந்து தரையில் வைக்கக்கூடாது. நீங்கள் சிமெண்ட்டு தரையே போட்டு வச்சுருந்தாலுமே கூட 1 அடி தூக்கி வைங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்ன தான் நான் கார்கோ கண்டெய்னர் கேல்வனைசிங்காக இருந்தாலும் இரும்பாக இருந்தாலுமே தண்ணி படும்போது அதோடய தன்மையை வந்து அரிக்க தான் செய்யும். ஸோ மினிமம் ஒரு 1 அடி தூக்கி வச்சோம்னா மழை பெய்யும் போது நம்ம தண்ணி வரும்போது அது கீழே பாட்டம் டச் ஆகாமல் தண்ணி கீழே போயிடணும். மெயினாக ஃபஸ்ட்டு திங்க் நான் அதோட சொல்லுது. அடுத்து ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நார்மலாக இப்போ நாலாம் ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கேன், இங்கே எனக்கு வந்து ஒரு செடியோட தழையோ குப்பையோ எதுவும் வந்து விழுத்துக்கான சான்சஸ் கிடையாது. இப்போ ஒரு தோட்டத்து எதுவுமே வைக்கிறாங்க அப்படிங்கும்போது அங்கே மறையோட தழைகள் குப்பைகள் வந்து மேலே வந்து விழும். மினிமம் வெயில் காலத்தில் அந்தளவுக்கு மெயின்டெனன்ஸ் செய்வே இல்லை, மழை காலத்தில் மட்டும் 1 மாதத்துக்கு 1 முறை மழை விட்டப்பெல்லாம் மேலே ஏறி போய் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே குப்பை சேராமல் பார்த்துக்கணும். ஏன்னா என்ன தான் அந்த இரும்பு குப்பைகள்லாம் சேர என்ன ஆகும்னா துருப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறமா அப்படியே அரிச்சிட்டே வந்துடும். அதனால் மேலே மந்த்லி ஒன்ஸ் மட்டும் மேலே ஏறி க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு 5 இயர்ஸ் பெயிண்டிங் எல்லாம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டெய்னரோட லைஃப் நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் மெயின் ஹவுஸாக யூஸ் பண்ண முடியுமா, இது உட்டு தானே உப்பிடுமா, தண்ணிக்கு படப்படாமல் யூஸ் பண்ணால் அது வந்து தண்ணியோட தரமா அந்த மரத்தோட துகள்கள்லாம் ஊறி இதாகிடாதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கேற்றமான அட்வான்ஸான மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ பர்மனெண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோம், எங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வைஸ் ஆனாலும் நல்ல மெட்டீரியல்ஸ் போட்டு பண்ணி கொடுங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டிசைனிங் இருக்குது, கேட்லாக் இருக்குது, எல்லாமே நான் கொடுத்துருவேன். அவங்க என்ன டிசைன் வேணுமோ என்ன கலர் வேணுமோ எல்லாமே அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஆஃபீஸ் ஓரியன்டாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஓரியன்டாக வரவங்களுக்கு இந்த சைஸ் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன், பேசிக் மெட்டீரியலே போதும். ஓகே மேம், இப்போ நாங்கள் பார்த்ததில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஒரு லேபர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து இங்கே வந்து தங்குறாங்கன்னா ஒன்று பிளாட்ஃபார்மில் படுத்திருப்பாங்க, இல்லை அவங்க கம்பெனியே ப்ரொவைட் பண்ணாலும் ஒரு சின்ன டென்ட் மாதிரி அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் அவங்களுக்குமே தனியாக இந்த லேபர்ஸ் தங்குற மாதிரியே ஒரு இது ரெடி பண்ணி கொடுப்போம்? மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கம்பெனிலாம் வந்து பெரிய கம்பெனியாக இருக்கும்போது ஒரு பாத்ரூம் இல்லாமல் தனியாக வச்சுருப்பாங்க, பட் அவங்க தங்குறது ஆட்கள் வந்து படுக்கக்குள்ளே தான் இடம் இருக்காது அவங்களுக்கு மெயினாக. இப்போ அந்த மாதிரி இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நான் இந்த கண்டெய்னர் வந்து அந்த மாதிரியான ஒரு பர்பஸ் தான், அது நடுவில் இருக்க கண்டெய்னர் இங்கே வந்து ஆளுங்கள் வந்து தங்க போகிறாங்க, இதில் 20 க்கு 8 இதில் 1, 6 இருந்து 7 பேர் தாராளமாக உள்ளே படுக்கலாம். ஓகேங்களா, உள்ளே ஆளுங்க வந்து தங்குறாங்க அப்படின்னும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி உள்ள இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சிலலாம் ரொம்ப ஹீட்டாக இருக்குமே, ஏசி போடாமல் இருக்க முடியுமா, ஏசி இல்லாமல் இருக்க முடியுமா, சித்திர மாத வெயில் எப்படிப்பட்ட வெயிலாக இருந்தாலும் நம்ம வீட்டில் நம்மளால் இருக்க முடியுதா வெயில் காலத்தில்? கண்டெய்னரும் அதே போல் தான். ஆனால் என்னென்ன கண்டெய்னருக்கும் வீட்டுக்கும் ஒரு பெரிய இது என்னென்னா இது கூலிங் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிவிடும். நம்ம வீட்டில் ஏசி போடுறோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் 10 to 15 மினிட்ஸ் கழிச்சு தான் அந்த கூலிங் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வந்து அதுக்கப்புறம் நமக்கு வந்து கூலிங் வரும். பட் கண்டெய்னரில் வந்து குயிக்காகவே கூலிங் வந்து இதாகிடும் நமக்கு. ஸோ நம்ம ஆஃப் பண்ணிட்டு ஒரு ஃபேன் போட்டுட்டு இருந்தால் கூட போதும். ஓகே மேம், ரொம்ப நேரம் நிறையா பேசிட்டோம், அப்படியே நம்ம மெட்டீரியல்ஸு கண்டெய்னர் இது எல்லாமே இப்போ நம்ம பண்ணது பார்த்தோன்னா ஷாப் பண்ணியிருக்கோம், நம்ம வீடு தான் அப்படின்னு கிடையாது, ஷாப் பண்ணுறோம், செக்யூரிட்டி கேபின்ஸு, அக்கமெண்டேஷன்ஸு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஓரியன்டாக அவங்க என்ன டயக்ராம் கொடுக்குறாங்களோ அவங்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னவோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணி தருவோம். அட் த சேம் டைம் ஒரு சிலருக்குலாம் ஆஃபீஸுன்னு இருக்கும், பட் ஆனால் அவங்களுக்கு எப்படி பண்ணணும், என்ன மாதிரி ஒரு செட்டப்பில் வேணும், இத்தனை பேர் தங்க போகிறோம், அவங்க என்ன சைஸ் வேணும், என்ன எதுன்னு அவங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து தெரியாமல் இருக்கும், ஒரு சில தெரிஞ்சவங்களும் இருக்காங்க. தெரியாதவங்களுக்கு நாங்களே சஜஸ்ட் பண்ணி நாங்கள் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்.
மேம், இது வந்து ஒரு ஷாப்போட செட்டப் கரெக்ட்டுங்களா? இது வந்து 20 கேட்டு தான் இதில் ஷாப். இது இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் காலேஜுக்கு வந்து சப்ளை பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு 4 கேட்டகரியா, ஜூஸு, பேக்கரி, ஸ்நாக்ஸ் ஐட்டம், கவுண்டர், எல்லாமே கேஷ் கவுண்டர். இது தனியாக எல்லாமே பண்ணியிருக்க மாதிரி பண்ணியிருக்கோம். இதில் ஒர்க்கு முடிஞ்சிச்சு, இப்போ டெஸ்பேச்சுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கு. இது முடிஞ்சிச்சு, மேக்ஸிமம் நாளைக்கு இல்லைனா மண்டே டெஸ்பேச் ஆகிடும். ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு. க்ளீனிங் ஒர்க் இருக்குது, க்ளீனிங் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டாங்கன்னா டெஸ்பேச்சு தான். ஓகே மேம், இதெல்லாம் என்ன மெட்டீரியல் மேம்? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா MDF இந்த மெட்டீரியல். இது இதில் வந்து நிறைய கேட்லாக் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. அவங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதே போல் இவங்க நம்ம கேட்லாக் கூட இவங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருந்தது, ஸோ அவங்களுக்கு இந்த கலர் நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு மேலே கிச்சன் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரானைட் தான் நம்ம பண்ணியிருப்போம். நம்ம இது எல்லாமே ஓகேங்களா, உள்ளே ஒரு ஷிங்க், ஜூஸரு, மைக்ரோவேவ், ஃப்ரிட்ஜு, ஜூஸர் ஐட்டம் எல்லாமே இதில் வந்து பண்ண போகிறாங்க. ஃப்ரைஸ் எல்லாமே வருது இதில். அதே போல் இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, இந்த இடத்துல ஒரு மைக்ரோவேவ் ஒன்று வருது. அதாவது இந்த ஓவன் சொல்லுவாங்களே, அந்த பேக்கரி ஐட்டம்லாம் உள்ளே வைக்கும்போது டிஸ்பிளே தெரியறதுக்காக. இது என்னென்னா, இது கண்டெய்னரில் ஓப்போ கண்ணாடி வெளியே தெரிஞ்சதுன்னா நைட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறதால இது வந்து திறக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஓகே ஓகே ஓகே. ஓன்லி ஷாப் ஓப்பனில் இருக்குது அப்படின்னா இதை நம்ம திறந்து அந்த பக்கம் மூடிடலாம். ஓகே. அதே சமயம் ஆஃபீஸ்க்கு நம்ம கடை க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உள்ளே என்ன இருக்கிறது தெரியாது. இதில் 4 ஷட்டர் போட்டிருப்போம், ஆஃப் ஷட்டர் மாதிரி 4 ஷட்டர் போட்டிருக்கோம் இதில். ஓகே. இப்போ இது இல்லாமல் இதில் சிங்க் இதெல்லாம் வச்சுருக்கீங்க, இதுக்கு கரண்ட் சப்ளையும் கொடுத்துருக்கீங்க. இப்போ இந்த ஃபேன்லாம் இருக்குது. ஆமாம். ஸோ இதெல்லாம் எப்படி மேம் எங்கேருந்து? இப்போ இதில் எலக்ட்ரிக்கல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சீலில் தான் பண்ணியிருப்போம். எல்லாமே பிவிசி பைப்பில் இன்சுலேட் ஆகிட்டு தான் வரும். எதுவுமே வந்து கண்டெய்னரோடைய பாடியில் டச் ஆகாது ஒயரிங் எதுவுமே. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஷாக் அடிக்குமோ, ஒயர் ஏதாவது இரும்பில் பட்டு எதனா எர்த்து ப்ராப்ளம் வருமோ, அந்த ஒரு இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணியிருப்போம். நம்ம வெறும் ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட் மட்டும்தான் இதில் வெளியே தெரியும். இதில் இது ஓவரால் மொத்த கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு சாக்கெட் கொடுத்துருக்கோம். நாங்கள் மெயின் இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் கொடுத்துருப்போம். பட் இதில் வந்து மெயினாக நம்ம வீட்டுக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு இதோட பண்ணியிருக்கோம் நாங்கள். நாங்களுக்கு அதை வெளியே காட்டுறோம் உங்களுக்கு பாருங்கள். இல்லை ஸ்விட்ச் அண்ட் சாக்கெட் மேலே வந்து ஏசி, ஃப்ரிட்ஜு எல்லாமே ஹெவியான ஐட்டம் தான் இவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மைக்ரோவேவனு, ஃப்ரைஸு, ஃப்ரிட்ஜு, பெரிய பெரிய ஃப்ரிட்ஜெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதால நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பவர் பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹெவியான ப்ளக் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எல்லாமே 20 amps பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, எல்லாமே ஹெவியான ஒரு ப்ளக் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ இதில் அவங்க எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒன்றுமே ஆகாது. மேம், இப்போ இதில் ஃப்ளோரிங்கும் ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்கீங்க, இது என்ன மெட்டீரியல்? ஃப்ளோரிங் வந்து பார்த்தீங்கன்னா வினைல் மேட்டு. ஓகே. வினைல் ஃப்ளோரிங் சொல்லும். இது நல்லா ஹெவியாக நல்லா திக்னஸாகவே இருக்கும். வாலில் தான் நீங்கள் சாய்ஸ் தருவீங்களா, ஃப்ளோருக்கு தர மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. பட் ஒரு சில வந்து நாங்கள் வச்சுருக்க டிசைனே அவங்களுக்கு ஓகே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை மேட்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் எனக்கு இந்த கலர் வேண்டாம் எனக்கு மேட்டுன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மேட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே மேம், இது வந்து இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு தடுத்து கொடுத்துருக்கீங்க. இப்போ இதுவே வந்து எனக்கு ஒரே ஓனர் தான் பட் ரெண்டு வேரியஸ் ஷாப் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு நீங்கள் அதை தடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல ஒரு பார்ட்டிஷன் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 40 feet பண்ணியிருக்கேன். அந்த 40 feet பார்த்தீங்கன்னா 3 கடை. அதில் 3 கடையுமே வேறு வேறு கடைகள், ஒரே கண்டெய்னர் தான். 3 கடையுமே வேறு வேறு, ஒவ்வொருத்தர் தனித்தனியான வழி வச்சுருப்போம். நம்ம இது ஒருத்தரதே யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதால ஒரே மாதிரி இருக்குது. நம்ம வேரியண்ட்டாக பிரிக்கணும் வேணும், பார்ட்டிஷன் பார்ட்டிஷன் பண்ணி பிரிச்சுக்கலாம் நம்ம இதில். இதில் வேறு என்ன அடிஷ்னலாக நம்மளால் ஆட் பண்ண முடியும்? இப்போ இதுக்கு மேலே பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டெய்னர் வச்ச பிறகு மேலே வந்து சிட் அவுட் ஏரியா மாதிரி பண்ணிக்கலாம். இப்போலாம் வந்து ஈவினிங் வியூ பார்க்குற மாதிரி வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி வேணுன்றது மேலே ஃபென்சிங் வச்சு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸ்டேர் கேஸ் எல்லாம் போட்டு பண்ணிக்கலாம். டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது அவ்வளோ லோடு தாங்கம்மா? இப்போ மேலே வந்து ஒரு 10 members உட்காருவாங்கன்னு வச்சுக்கலாம், அவ்வளோ லோடு தாங்குமா இது? ஓவரால் கண்டெய்னர் மொத்த வெயிட் பார்த்தீங்கன்னா 3 tons வெயிட்டு. ஓகே. இன்டீரியர் எல்லாம் பண்ணி முடித்த பிறகு ஒரு 3+ இருக்கலாம். மேக்ஸிமம் இதே போல் கண்டெய்னர் இன்னொன்று தூக்கி மேலே வச்சாலுமே கூட கண்டெய்னர் வந்து வெயிட் தாங்கும். மேம், நீங்கள் உள்ளே சொல்லியிருந்தீங்க இது ஓப்பன் பண்ணி லாக் பண்ணலாம். ஸோ அந்த பிளேஸ் தான். ஆமாம், இது அந்த பிளேஸ். இது இப்போ இதை திறந்துட்டு இந்த இதில் இவங்க லாக் பண்ணிக்கலாம். இதை ஓகே லாக் பண்ணிட்டாங்கன்னா இந்த உள்ள இருக்க டிஸ்பிளே தெரியும். ஒன்ஸ் அவங்க ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டு போறாங்கன்னு போது இதையும் இவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு மெத்தடில் இதை பண்ணியிருக்கோம். இதில் வெளியே வந்து சர்விங் ஏரியா கொடுத்துருக்கேன். லைட்டு பெயிண்டிங்கோட கலர் பார்த்தீங்கன்னா பேக்கில் ஒரு கலரும் ஃப்ரண்ட்டில் ஒரு கலரும் இருக்கும். ஓகே. ஆக்சுவலாக ஒரு 4 கலர் அடிக்கலாம் சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. திரும்ப வேண்டாம் ஒரே ஃபார்மேட்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா 4 ஒரே கலராக கொடுத்தாச்சு பெயிண்டிங் எல்லாமே. சூப்பர் மேம். இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு வே வச்சுருக்கீங்களா? இது என்னன்னா இது வந்து டிஃபால்ட்டாக கண்டெய்னருக்குள்ளதே வருது. ஓகே 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 மேம். ஷாப் பற்றி நிறையா பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு வீடு நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்க, அதையும் பார்த்துடலாம். மேம், இது வந்து ஒரு சின்ன வீடு, ஒரு சின்னதாக ஒரு வீடு செட்டப். இது நீங்கள் சொன்ன மாதிரி ஃபார்ம் ஹவுஸில் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடு செட்டப். ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம வீடாகவும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர்லாம் இந்த ரியல் எஸ்டேட் ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் மாதிரியும் யூஸ் பண்ணுவாங்க.
வீடுன்னு பார்க்குறவங்களுக்கு வீடோட கான்செப்டில் இருக்கும். ரியல் எஸ்டேட் ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து தங்குறாங்கன்னும் போது அவங்களுக்காக தேவைகளாகவும் இருக்கலாம். இதை யூஸ் பண்ணுறத பொறுத்து தான் இது. ஓகே மேம், இப்போ வந்து இதில் ஆஃபீஸ் செட்டப்பும் இதே தான், வீடு வீட்டுக்கும் நம்ம இதை யூஸ் ஆஃபீஸ்ன்னு வரும்போது இந்த பேண்ட்ரி செட்டப்லாம் கேட்பாங்க. இப்போ உள்ளெல்லாம் பார்த்தா நிறைய பேர் காஃபி உள்ள வந்து பேண்ட்ரியெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேணுன்றவங்களுக்கு பேண்ட்ரி செட்டப்பும் நாங்கள் பண்ணி தரோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் செட்டப் மாதிரி சின்னதாக ஒரு பேண்ட்ரி டேபிள் மாதிரி போட்டு பண்ணியிருக்கோம். நம்ம வெளியே வந்து ஒரு பாத்ரூம் டாய்லெட் வச்சுருக்கோம். நம்ம இதில் என்னென்னா பாத்ரூமோட டோர் வந்து வெளிப்பக்கமாக கேட்டிருக்காங்க. நிறைய பேர் நம்ம வீடுன்னு வரும்பொழுது ஒரு சில வந்து உள்ளேயே அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க டோர். ஸோ அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு உள்ளே வேணால் உள்ளே பண்ணி தருவோம். இப்போ இவங்க வெளியே கேட்டிருக்காங்க தான் நான் வெளியே பண்ணியிருக்கேன் நான். ஓகே மேம், இது வந்து ஹால் செட்டப் மட்டும் இருக்குது. இப்போ இதுலேயே 1BHK அது அப் டு எவ்வளோ தூரம் நீங்கள்? அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 20x8 தான். இதில் நம்ம ரூமுன்னு தனித்தனியாக பிரித்தோம்னா ரூமோட சைஸ் வந்து சின்னதாகிடும். ஓகே, ஸோ அதனால் நம்ம பெரிய சைஸ் நமக்கு ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அந்த பெரிய சைஸ் வேணும் அப்படின்னா இதிலே வந்து பெரிய சைஸ் வருது, 40x8 வருது. நம்ம அதில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அட்டாச் பாத்ரூம் ஹால் பெட்ரூம் கிச்சன் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். நம்ம வீட்டோட கான்செப்ட்லேயே எடுத்துகிட்டு போய்க்கலாம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரெண்டு டோர் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கண்டெய்னருடைய ஷீட்டே வந்து சேஃப்டி டோராக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஓகே, இது ஒரு டோர். ஆமாம், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாக் இருக்கும். இதுக்கு மேலே இங்கேயும் நம்ம போட்டு போடுற மாதிரி ஒரு லாக் இருக்கும். இதில் ஓகே, இது லாக்கை இது பண்ணிட்டு அங்கே கீழே வெளியே குக்கி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம லாக் பண்ணுவோம். அந்த டோர் வந்து ஆடாமல் இருக்கும். ஓகே மேம், இது உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு இது ஒரு டோர். இங்கே ஒரு டோர், இதுக்கும் லாக் இருக்கா மேம்? ஆமாம், இதுக்கும் லாக் இருக்குது, எல்லாத்துக்குமே லாக். ஓ, இங்கே ஒரு லாக் இருக்குது. ஸோ டபுள் டோர் செட்டப். ஆமாம், ஸோ இதுலேயும் ஒரு லாக் இருக்குது. ஓகே, ஸோ அதான் நீங்கள் சொன்ன கிச்சன் செட்டப். ஆமாம், இது கிச்சன் செட்டப் வச்சுருந்த ஒரு பேண்ட்ரி டேபிள் மாதிரி இது. இதில் நம்ம ஸ்டவ் வச்சே சமைக்கலாம். ஏன்னா நம்ம கிரானைட் ஸ்டோன் தான் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதால நம்ம ஹீட் ரெசிஸ்டன்ட் ஆகுமோ பயம் அந்த பயமெல்லாம் எதுவும் வேண்டாம். இது இதுக்கு தேவையான பிளம்பிங் லைன் எல்லாமே நாங்கள் இங்கே பண்ணியிருப்போம் நாங்கள். ஓகே ஓகே, தனியாக அவுட்லெட் போடுறதுக்கு வெளியே அந்த ஹோல்ஸ் எல்லாம் போட்டிருப்போம் நாங்கள். ஜஸ்ட் நீங்கள் மேலே வாட்டர் டேங்கை வச்சு கனெக்ட் பண்ணால் போதும். நீங்கள் இதுக்கு தேவையான பிளம்பிங் வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஸ்பெஷல் வந்து மஸ்கிட்டோ மெஷோட இருக்கும். மெஷோட இப்போ ஏசி போடுறோம் அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து இந்த இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏசி போடலை அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு மஸ்கிட்டோ மெஷ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூபிவிசி விண்டோ போட்டிருக்கோம் நம்ம இதில். இதுதான் வந்து கண்டெய்னரோட மொத்த கண்ட்ரோலுமே வந்து பண்ணக்கூடியது இதுதான். இது ஆஃப் பண்ணிங்கன்னா மொத்தமே ஆஃப் ஆகிடும். இது வந்து ஏசியோட இது ட்ரிப் எல்லாமே பண்ணலாம். ஏசி வந்து இந்த இடத்துல மாட்டலாம். இது இன்டீரியர் பண்ணியிருக்கோம் நம்ம. சப்போஸ் இந்த பேனல் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது, நம்ம ஏசி மாட்டலாமா, ஒரு சில கபோர்டெலாம் மாட்டலாமா அப்படின்ற மாதிரி ஒரு இது இருக்கும். ரொம்ப ஹெவியான பொருள்லாம் நீங்கள் மாட்ட போகிறீங்க, யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அது தேவையான பேக் ஹேண்டில் ப்ரொவிஷன் ஹெவியாக வைப்போம் நம்ம. இப்போ நாங்கள் இந்த இடத்துல ஏசி மாட்ட போகிறோம் அப்படிங்கிறதால என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பிளைவுட்க்கு பேக் சைடில் உள்ளே வந்து ஹெவியான உள்ள பிளைவுட் கொடுத்துருக்கோம். ஸோ ஏசி மாட்டினா தாராளமாக மாட்டிக்கலாம், ஒன்றுமே ஆகாது. மற்றபடி ஒரு ஃபோட்டோ ஸ்டாண்ட் மாட்டுறோம், ஒரு கபோர்டு ஏதாவது சின்னதாக பண்ணுறோம், அந்த மாதிரி எதனால் நீங்கள் மாட்டா மாட்டலாம், தாராளமாக நீங்கள் ஃப்ரேம் பண்ணிக்கலாம். பட் ஆணியை சுற்றி எடுத்து அடிக்கக்கூடாது, ட்ரில் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும். ஓகே மேம், இப்போ இங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அவுட்டரில். ஸோ இந்த ரெஸ்ட் ரூமுக்கு நம்ம அது நார்மலாக செப்டிக் டேங்க் வைப்பாங்க, அது எப்படி மேம் கனெக்ட் பண்ணுறது? இப்போ ஆல்ரெடி வைக்க போகிற இடத்துல டிஃபால்ட்டாக ஏற்கனவே இருக்குது அப்படின்னா நான் அவங்க அதே இதை அவங்க கனெக்ட் பண்ணிக்கலாம் இதில். அப்படி இல்லைன்னா அவங்க அந்த இடத்துல செப்டிக் டேங்க் பண்ணலாம், அவங்க தெரிஞ்சிக்கணும். ஓகே, இல்லை இப்போ இது ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதும் நம்ம பண்ணுறோமா? மேக்ஸிமம் இப்போ ஒரு சில இடத்துல ஆட்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, எங்களுக்கு உங்கள் பர்சனே அனுப்பிவிடுங்க மேடம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாங்கள் கிட்டது நாங்கள் பண்ணித்தருவோம். 90% வந்து ஒர்க் எல்லாமே இங்கேயே கம்ப்ளீட்டாக முடிச்சிருவோம். எலக்ட்ரிக்கல் பிளம்பிங்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ரெடி டு யூஸ்ன்ற மாதிரி தான் அவங்களோட இடத்துக்கே போகும். அவங்களுடைய ஒர்க்கு இறக்கி வச்சுக்கிட்டு லோக்கல் எலக்ட்ரிஷியன் பிளம்பரையும் கூப்பிட்டாங்கன்னா செப்டிக் டேங்க் கனெக்ஷன் கொடுக்குறது, எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டாங்கன்னா போதும். மற்றபடி அவங்க திங்ஸை வச்சு ஆன் ஸ்பாட்டே அவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் இதில். மேம், இப்போ ஷாப்புக்கு சொல்லியிருந்தீங்க மேலே கண்டெய்னர் ஃபிக்ஸ் பண்ணுறதுனா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேயே எங்களுக்கு மாடி வீடு வேணும், இதிலேயே நான் இன்னொரு ஃப்ளோர் மாதிரி வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியுமா? அதனால தான் பண்ணலாம். இதே போல் கண்டெய்னர்
இன்னொன்றைக்கு மேலே எடுத்து வச்சுட்டு மேலே ஸ்டேர் கேஸ் போட்டு பண்ணிக்கலாம். ஓகே மேம், இதில் கூலிங் எப்படி மெயின்டைன் ஆகும்? ஏன்னா நீங்கள் அங்கே சொன்னீங்க அது ஷார்ப்ன்றப்போ ஓகே, இப்போ நம்ம தடுத்து ஒரு ரூமாக பண்ணும்போது கூலிங் மெயின்டைன் ஆகுமா? இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கூலிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைபர் கிளாஸ் உள்ள மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட தன்மை வந்து கூலிங் மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். நமக்கு தெர்மாகோலோட இது அட்வான்ஸாக இருக்கும் அது கூலிங்க்கு. ஓகே மேம், இப்போ மெட்டல்ன்றப்ப ரொம்ப ஈஸிலி கண்டக்ட் கலந்துப்பர் கம்பியை வச்சு அவங்க இது பண்ணுவாங்க. ஸோ அந்த இது வந்து எலக்ட்ரிஷியன் அந்த இடத்துல வந்து அவங்க பண்ணிக்கலாம். பட் இது வரைக்கும் எர்த்து அந்த ப்ராப்ளம் எதுவும் வந்தது கிடையாது. பட் இருந்தாலும் டிஃபால்ட்டாகவே நாங்கள் எர்த்து ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருவோம் நம்ம இதில். ஓகே மேம், நார்மலாகவே எர்த்து ப்ரொவிஷனோட தான். ஆமாம், வெளியே இருக்கும் கண்டெய்னர் வெளியே. ஓகே மேம், இது இல்லாமல் இதில் அடிஷ்னலாக இதை ஆட் பண்ணலாம், இதுவரையும் நம்ம பண்ணதில்லை, பட் ஆட் பண்ணலான்னா என்ன மாதிரி பண்ணலாம் மேம்? இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னா இந்த மேக்ஸிமம் வந்து கண்டெய்னர் வரைக்கும் இல்லை இன்னர் செட்டப் வரைக்கும் தான் நம்ம இல்லை எதுவுமே நம்ம பண்ண முடியும். கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணுற மாதிரி தான் அவுட்டரில் கிளாடிங் ஒர்க் பண்ணலாம். கண்டெய்னரோட தன்மையே தெரியாமல் வெறும் அதை மெட்டீரியல் அவுட்டரில் கிளாடிங் ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா வீட்டோட செட்டப் எப்படி இருக்கும் அதே போல் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே மேம், இப்போ இன்டீரியர் டிசைன் அப்படின்னு வரும்போது இன்டீரியரில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில பொருட்கள் வேணும், இந்த மாதிரி நான் வைக்க போகிறேன், வந்து பார்க்குறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுவும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் மேம். அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக்காக இன்டீரியர் எம்டிஎஃப் எம்டிஎஃப்ல வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்குது. இன்டீரியர் யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லையே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் வந்து எம்டிஎஃப் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த எம்டிஎஃபே யூஸ் பண்ணுறது பேசிக் அதுவே ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஓகே தான். அதுலேயே நான் வந்து என்ன பண்ணுவேன் கேட்லாக் கொடுத்துருவேன் கிளைண்ட்டுக்கு. ஓகே, அதில் நிறைய ஒரு 30 டிசைன்ஸ் இருக்கும், அதில் அவங்க என்ன டிசைன் வேணாலும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மேம், பட் நம்ம இதில் யூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஏசிபி மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம் இன்னரில். இது இல்லாமல் வேற என்ன மெட்டீரியல் நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க? நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்து எம்டிஎஃப் யூஸ் பண்ணுவோம். நம்ம இதுக்காக நம்ம இப்போ இது பண்ணுறோம். இதில் நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க அப்படின்றது இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இந்த டிசைன் அவங்க செலக்ட் பண்ணி கொடுத்தது தான். ஸோ அதில் நம்ம அது பண்ணியிருக்கோம். ஓகே மேம், இப்போ 20x8 ஸோ இந்த கண்டெய்னர் வீடாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? மினிமம் ஒரு 10 days. 10 days நம்ம டிஸ்பேச்சே முடிச்சிடலாம். அதாவது இப்போ மழை வருது, எப்போ மழை வருது என்ன ஏதுன்னு தெரிய மாட்டேங்குது, அந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் எங்களுக்கு ஒர்க்கு கொஞ்சம் டிலே ஆகும். மற்றபடி நார்மலாக மினிமம் ஒரு 10 days. இப்போ அதிலே பார்த்தோன்னா இன்ன இதை இது ஒன்று பண்ணியிருக்கோம். இது உள்ளே வந்து பாத்ரூம் டாய்லெட் எதுவுமே இருக்காது, வெறும் ஹால் மாதிரி தான். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு பெரிய ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பாத்ரூம் டாய்லெட்லாம் இருக்கும், பட் லேபரில் வந்தாங்கன்னா அவங்க தங்குறதுக்கான இடம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்க அவங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம். இப்போ அந்த மாதிரிலாம் வேணும், எங்களுக்கு இமீடியட்டாக வேணும் அப்படின்னா மழை இல்லாமல் இருக்கணும் பை இல்லக்கா அவங்களுக்கு ஒரு 4 to 5 days டிஸ்பேச் கொடுத்துருவோம். ஓகே மேம், இப்போ கண்டெய்னர் இல்லாமல் வேறு மெட்டீரியல் எதுவும் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு ஐடியாஸ் இருக்கா? இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும், நம்ம இப்போ பண்ணுறது இல்லை அப்படின்ற மாதிரி இல்லை ஃபியூச்சரில் பண்ணுற ஐடியாஸ்? பட் கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் கண்டெய்னர்னாவே இரும்பு தான். ஓகே, ஓகேங்களா. ஒன்று கார்கோ கண்டெய்னரில் பண்ணலாம். இப்போ இது வந்து கார்கோ கண்டெய்னரை பொறுத்த வரைக்கும் அகலம் வந்து 8 feet தான் இருக்கும். ஒரு சில 8 feet வேண்டாம், 10 feet வேணும், 12 feet வேணும்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாமளே வந்து ப்ரீ ஃபேப்ரிகேட்டாக கண்டெய்னர்ஸ் வந்து நாமளே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஃபேப்ரிகேட்டும் பண்ணி நாமளே பண்ணுறோம், நம்ம சைடில் நாமளே பண்ணுறோம். இப்போ லாஸ்ட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 30x10, 20x12, 20x10, ஒரு 4x4, 6x4 அந்த மாதிரிலாம் நாங்கள் பண்ணிக்கிறோம். ஒரு சிலக்கெல்லாம் பார்த்தா இடம் வந்து ஒரு இவ்வளோதான் இருக்கும், ஒரு 12x6 இருக்கலாம், ஒரு 8x8 தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னும் போது நம்ம ப்ரீ ஃபேப்ரிக்கேட்டாக பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். மேம், இப்போ இது நீங்கள் இங்கே ரெடி பண்ணியிருக்கீங்க, சென்னையில் ரெடி பண்ணியிருக்கீங்க, இப்போ எனக்கு நான் தூத்துக்குடி வேணும், தஞ்சாவூர் வேணும் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணுமா இல்லை நீங்கள் அதெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? இது ஓவராலாக எல்லா இடத்துலையுமே மூவ் பண்ணலாம். ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னு போது உங்கள் சைடில் யாராவது டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னா நீங்கள் வண்டியை அனுப்பினா அங்கே லோட் பண்ணி விட்டுருவோம். வண்டியை அனுப்புனீங்கன்னா இல்லை எங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னா நாங்களே டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணி நாங்கள் லோட் பண்ணி அனுப்பி விட்டுருவோம். நீங்கள் உங்கள் இடத்துல லோக்கலில் க்ரேன் வச்சு அரேஞ்ச் பண்ணி அன்லோட் பண்ணிக்கணும் அந்த இடத்துல. ஓகே மேம், இது அரேஞ்ச் பண்ணுறதுக்கு சம் ப்ரொசீஜர்ஸ் எதுவும் இருக்கா இல்லை நம்ம இப்போ நீங்கள் நார்மலாக தரையில் தான் பிளேஸ் பண்ணிருக்கீங்க, அங்கே சொன்னீங்க 1 feet ஏற்றி வைக்கணும்னு, ஸோ அதை அவங்க எப்படி பண்ணுறது? இது வந்து நாங்கள் இங்கே நாமளே இங்கே தயார் பண்ணுறோம் அப்படிங்கிறதால தான் நமக்கு இந்த இடத்துல தேவையில்லை. பட் இதெல்லாம் நான் ஒரு 1 week ஒரு 10 days இருக்கும், அதுக்கப்புறம் திரும்ப மூவ் ஆகிடும். ஸோ நம்ம கிளைண்ட்டோட இடத்துல வைக்கிறாங்க அப்படின்னும் போது ஒரு சில இடத்துல லூஸ் ஆயிலாக இருக்கும், மண் வந்து சேரும் சகதியுமாக இருக்கும். அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பில்லர்ஸ் போட்டுக்கிறது பெஸ்ட்டு. என்ன சைஸ் சூஸ் பண்ண போகிறாங்களோ அதுக்கு வந்து என்ன மாதிரி பில்லர் போடணுன்றதை நாங்கள் சொல்லுவோம் அவங்களுக்கு. அவங்க கிளைண்ட்டோட அந்த கண்டெய்னர் வாங்க வராங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ப்ரிஃபராக அவங்க பண்ணக்கூடிய வேலைகள் என்னன்னா கீழே பேஸ்மெண்ட்
பில்லர் போடுறது, ப்ளஸ் வந்து செப்பி டேங்க் டாய்லெட் கனெக்ஷன் கொண்டு ஆன ப்ரொவிஷன் எல்லாமே அங்கே ஏற்பாடு பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் லைன், வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல ரெடி பண்ணி வச்சுட்டாங்கன்னா நம்ம கண்டெய்னர் வந்த உடனே லோக்கலில் க்ரேனை வர வச்சிங்கன்னா அவங்க அப்படியே ரோப் போட்டு கூட அந்த பில்லர் மேலே வச்சுருவாங்க. ஃபர்தராக அவங்க லோக்கல் எலக்ட்ரீஷியன் ப்ளம்பரையும் கூப்பிட்டிங்கன்னா இதில் இதில் வந்து பார்த்தோன்னா எலக்ட்ரிக்கல் வந்து ஓவர் எல்லா விதமான எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் நாங்கள் மொத்தமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஓவரால் மொத்த கனெக்ஷனுமே வெளியே ஒரு ஒயர் விட்டுருப்போம் நம்ம. நான் அந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள், அதுவும் இண்டஸ்ட்ரியல் சாக்கெட் விட்டுருப்பேன், அது மேல் ஃபீமேல் சாக்கெட் நாங்கள் கொடுத்துருவோம். உங்களோட மெயின் லைன்லேருந்து கொண்டு வந்து அதோட லைனை வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ளக் பண்ணிக்கிட்டா போதும். அட் த சேம் டைம் பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான சானிட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணிவிட்டு இன்னர் ப்ளம்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருப்போம். ஜஸ்ட் நீங்கள் மேலே வாட்டர் டேங்க் வச்சுட்டு அந்த பைப் லைன் கனெக்ட் பண்ணிக்கிட்டா போதும். இது ஒரு ப்ளம்பிங் பைப்லேருந்து எல்லாமே நாங்கள் பண்ணிவிடுவோம். இதில் வாட்டர் டேங்க் வைக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷனும் மேலே இருக்கும். இதுக்கு மேலே ஏறி போகிறதுக்கான ஏணி செட்டப்பும் இதுலேயே இருக்கும், வால் மவுண்டடாக. இது மேலே ஏறி போய் வாட்டர் டேங்க் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு பிளான் வச்சுருக்கீங்க, இப்படி தான் ஒரு 1 BHK இப்படி தான் இருக்கும், 2 BHK இப்படி இருக்கு, இல்லை எங்களுக்கு வேறு மாதிரி வேணும், எங்களுக்கு பிளானே வேறு மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை பண்ண முடியுமா? பண்ணலாம். இப்போ இந்த 20 கேட்டு இது 10 இது 8 எனக்கு அகலம் எனக்கு வேணாம் மேடம், எனக்கு ஒரு 10 வேணும், ஒரு 12 தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு நாம் ஃப்ரீ ஃபேப் கேட்டால் கண்டெய்னர்ஸ் நாமளே பண்ணி தருவோம். நம்ம ப்ரீ ஃபேபாக பண்ணுறோம் அப்படின்னும் பொழுது மினிமம் ஒரு 40 நீளும் 12 அகலம் வரைக்கும் நாம் வந்து எல்லா டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ அதே பார்த்தீங்கன்னா இப்போ குறுகலான சந்தா இருக்கும், அந்த இடத்துல வந்து ட்ரெய்லர் உள்ளே போகாது, ஓகேங்களா? ட்ரெய்லர் உள்ளே போகாது, வண்டியும் உள்ளே திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல பண்ணணும், எங்களுக்கு பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஆன்சைட் வர்க்கும் நம்ம பண்ணுறோம். நம்ம ஆன்சைட் வர்க்குன்னா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட இடத்துலையே வச்சு அங்கேயே ஆட்கள் போய் வேலை செய்வாங்க. ஓ, ஆன்ஸ்பாட்லே ஆன்ஸ்பாட்லே. இப்போ நிறைய இடத்துல முட்டு சந்தா இருக்கும், லாரி திரும்பாது, க்ரேன் உள்ளே வராது, மெட்டீரியல் உள்ளே கொண்டு போக முடியாது, ஆனால் அவங்களுக்கு இதில் கண்டெய்னரில் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஆன்சைட் வர்க்கும் ப்ரிஃபர் பண்ணுறோம் நாங்கள். இது யூஸ்டு கண்டெய்னர்ஸ் மட்டும்தான் பண்ணுறீங்களா இல்லை ஓனாக நம்மளே பண்ணுறதுனாலும்? கார்கோ கண்டெய்னர்ஸ்ன்னு வரும்பொழுது யூஸ்டு கண்டெய்னர்ஸ் தான். ஓகே. கார்கோ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு 10-15 யூஸ் பண்ண கண்டெய்னர் தான் நமக்கு வந்து சேல்ஸ்க்கு அப்புறம் நமக்கே கிடைக்கும். நமக்கு அந்த மாதிரி கண்டெய்னர் நல்ல கண்டிஷனாக கொண்டு வந்துட்டு நம்ம அந்த டென்ட் ரெஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கிளைண்ட் எந்த மாதிரி ஒரு ஸ்பெக்கோட கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணித்தருவோம். ஒரு சில வந்து நாங்கள் வாஸ்துப்படி பண்ணுவோம், நார்த்து ஈஸ்ட் வெஸ்ட்லாம் போட்டு இது வாயுமுலை, இது அக்னிமுலை, இது குபேர முலை, இது இது எங்கெங்கே வரணும் அப்படின்னு கரெக்டாக பார்த்து சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க அவங்க உட்கார வச்சுட்டு அவங்களோட இடத்துக்கு உட்கார வச்சுட்டு உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். நான் உட்காந்துருக்கேன்னா அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்களோட இடத்துல நார்த் ஈஸ்ட் சவுத்து போட்டுட்டு எது எது எங்கெங்கே வரணுமோ அவங்கக்கிட்ட உட்கார அவங்கள உட்கார வச்சு அவங்க முன்னாடி ஜஸ்ட் ஒரு பென்சில் ட்ராயிங் மாதிரி போட்டு அவங்களோட கிளாரிஃபை வாங்கின பிறகு தான் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அட் த சேம் டைம் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒவ்வொரு கிளைண்ட்டும் வேறு வேறு ஊரில் இருக்காங்க, அவங்களால வந்து டெய்லி வந்து 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 பார்த்துட்டு போக முடியாது. ஸோ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண பிறகு என்னெல்லாம் வேலை நடக்குதுன்னா அப்பப்போ நாங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்ம. ஸோ அப்போ அவங்களுக்கு என்னாங்கன்னா அவங்களுக்கு பார்க்கும்போது ஒர்க் நடந்திருக்கு, இன்றைக்கி இந்த வேலை முடிஞ்சிருக்கு, இது பண்ணியிருக்காங்க, அதை பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ஏதாவது மாடிஃபை ஏதாவது இருந்தாலுமே அதை பார்க்கும்போது சொல்லிட்டாங்க, நாங்கள் மாடிஃபை பண்ணி கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ நான் இப்போ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் மேம், அது நடுத்தர மக்கள் அப்படின்னால அவங்களுக்கு வீடும் தொழிலுக்கு ஒரு கடையும் வந்து ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று, அதுவும் இவ்வளோ அஃபோர்டபுளான ஒரு காஸ்ட்டில் பண்ணி கொடுக்குறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் மேம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காகவும் ஷேர் பண்ணீங்க, நன்றி மேம். நன்றி. நெருக்கமானவர்களையும் அன்புக்குரியவர்களையும் பொம்மைகளாக பார்க்க வேண்டுமா? ஒரே ஒரு போட்டோ போதும். 3dselfie.com 7900600026. வந்தாச்சு வந்தாச்சு, ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனோட ஆடி செல் 5-70% ஆஃப் எல்லா துணி ரகங்களுக்கும் July 1 இருந்து August 15 வரைக்கும் மட்டும்தான். இப்பவே கிளம்புங்க ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரனுக்கு. We'll be right back.